வணக்கம் நண்பா. இன்றைக்கு முன்னாடி நான் பார்க்க போனால் டபுள் பார் எக்ஸசைஸ் வந்து என்னென்ன இருக்குது, எப்படி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் பிகினர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டுலேருந்து அண்ட் நல்லா தெரிஞ்சவங்க கூட ஒரு சில எக்ஸசைஸ்லாம் தெரியாமல் இருக்கும். அந்த எக்ஸசைஸ்னால் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்பர் பண்ணுறது பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இவன் என்னோட தம்பி ஆல்பர்ட். இந்தமாதிரி எல்லா வீடியோவில் மோஸ்ட்லி நம்மளே சேர்ந்தா பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து ப்ராப்பராக ஒரு பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கொஞ்சம் கூட கற்றுக்க முடியாதவங்க வந்து எந்த மாதிரி கற்றுக்கலாம், அந்த எந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கஷ்டமாக பாருங்கள். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, எந்த ஒரு பயிற்சிக்குமே தேவை முக்கியமான வார்ம் அப் தான். இந்த வார்ம் அப் வந்து இப்போ பார் கம்பி பண்ணும்போது என்ன நம்ம வார்ம் அப்லாம் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். வார்ம் பண்ணிங்க ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கையில் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும், சரியாக ஃபுல்லாகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கனா, ஒரு அஞ்சு ரவுண்டு ஓடிக்குங்க, ஓடிட்டு வந்துக்குங்க. ஓடிட்டு வந்த பிறகு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பண்ணுங்கள், சரிங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து எடுத்த உடனே பண்ண முடியாது இல்லையா, நமக்கு எடுத்த உடனே ஹேண்ட் பவர்லாம் வராது. இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சமாக பெயின்லாம் ஃபுல்லாக கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அண்டு கேண்டு கொஞ்சம் பவர் இருக்கும். அடுத்து நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா பண்ணுறதுக்கு நம்ம உதவியாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த மாதிரி வார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ வந்து ப்ராப்பரான அந்த வார்ம் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் முடிச்சாச்சு, சரியா? இந்த ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம எப்போவுமே பார்க்க வந்து அடுத்து வந்து ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதெல்லாம் பண்ணாமல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து நான் வந்து உங்களால் கையை கொடுத்துக்க முடியாது, அந்தளவுக்கு உங்கள் கைகள்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ முக்கியமானது ப்ராப்பரான வார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் ஒர்க் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எடுத்த உடனே நம்ம பார் கம்பியில் வந்து இந்த மாதிரி எடுத்த உடனே இப்படி ஜம்ப் பண்ணி ஜப்படி போக முடியாது. அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக நான் வந்து ஹேண்ட் பவர் கொஞ்சம் ஸ்ட்ரெச் கொடுக்கணும். அந்த ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் அவுட்ல இருக்குது, அந்த ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், சரியா? ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் ஏறிக்கிங்க, ஏறா இப்போ சேர்க்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே ஸ்லோவாக அப்படியே டவுன் பண்ணுறீங்க, அடுத்து ஏறுறீங்க, அடுத்து அப்படியே ஸ்லோவாக டவுன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி உங்களோட 10 கவுண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ட்ரிப் பண்ணுங்கள். முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள், சரியா? பிகினர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா கஷ்டமாக இருக்குது இல்லையா, கீழே வந்து ஏதாவது கொஞ்சம் சேரோ இல்லை வேறு ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏறிக்கிங்க, சேர் வச்சு ஏறிட்டு அப்படியே மெதுவாக அப்படி சேர் கலா வச்சுட்டு மெது இறங்குங்க. இந்த மாதிரி ஏறி இறங்கும்போது தான் ஸ்டார்டிங் வந்து பண்ண முடியாது. உடனே இப்போ கீழே விட்டு அப்படின்னா கையெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா, நம்ம மெதுவாக இறங்குங்க. இந்த ஒர்க் அவுட்லேயே வந்து ரெண்டு பார்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம், சரியா? ஒன்று டைஸ் மிஸுக்கு, ஒன்று செஸ்ட்டுக்கு பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கீங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருந்துட்டு இந்த மாதிரி பாடியும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி சேமாக இருந்துச்சு, ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஏறி இறங்க அப்படின்னா இது வந்து டைசப்ஸ் ஒர்க் அவுட், சரியா? இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள்.
இந்த டைசப்ஸுக்கு. இதே இது கொஞ்சம் இப்போ இப்போ ஸ்ட்ரைட்டாக பண்ணோம் இல்லையா, இதே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷன் இருக்குங்க. நின்று கொஞ்சம் லைட் லெக்க வந்து பின்னாடி விட்டு உடம்பு பாடி வந்து லைட்டாக ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி இந்த மாதிரி ஏரியா இறங்குனீங்க அப்படின்னா இது வந்து செஸ்ட்டுக்கு. இதே வந்து டென் கவுண்ட்ஸ் பண்ணிக்கிங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ டைசப்ஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஒரு ஒர்க் அவுட்டையும் வந்து இப்போ டென் ரெப்ஸுக்கு அந்த கணக்கில் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து இப்போ ஒரு ஒர்க் டைசப் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு 30 seconds 1 minute ரெஸ்ட் எடுத்துங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அடுத்து வந்து செஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட்டையும் வந்து ஒன் மினிட் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒன்று பண்ண முடியாது இல்லையா, அந்த 1 minute கேப் விட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பீனிங்கில் வந்து ஏறி இறங்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னா உடம்பு இந்த கை பிடிக்கும் போது என்ன பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிங்க சரியா. நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த பவரில் தான் நம்ம பிடிச்சி ஏற முடியும் சரியா. அந்த பிடிக்கும்போது என்ன லூஸாக பிடிக்காதீங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிங்க. டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெயின் தெரியாது. ஹேண்ட் பவர் கொஞ்சம் நல்லா பவர் இருக்குமா அதிகமாக இருக்குமா தெரியும் நமக்கு. இது வந்து டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம ஸ்லோவாக இறங்குங்க சரியா. இப்போ வந்து 10 reps சரியா, 10 reps தொடர்ந்து பண்ண போகிறோம் ட்ரைசப்ஸ் போட்டு விட்டோம் ஓகேவா. அடுத்து வந்து செஸ்ட்டுக்கு 1 minute லேட்டாக கிடச்சி செஸ்ட்டுக்கு பண்ண போகிறோம் ஓகேவா. இப்போ வந்து டைட்ஸ்க்கு வந்து இன்னொரு ஒரு மெத்தட் பார்த்தோம். நூறு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் வந்து இதில் வந்து காலை வச்சு 2% காலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ண போகிறோம் சரியா. ரெடியாக பண்ணும் இந்த மாதிரி சரி, அந்த பொசிஷன் காலை வச்சுக்கிறோம் வச்சு இந்த கையை வந்து பொசிஷன் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு நம்ம புஷ்அப் பண்ணுவோம்ல, இதே பேக் சவுத் வச்சு பண்ணுவோம்ல அதே இது வந்து இதில் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸ்லோவாக காலை வைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக டைட் பண்ணி இறங்கும்போது இந்த இடத்த ஃபுல்லாகவே பெயின் ஆகும், நமக்கு நல்ல பவர் கொடுக்கும். இந்த மாதிரி 10 counts சரியா. 1 minute ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரைஸ் ஃபஸ்ட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. அந்த ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 minute ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஓகேவா. போதும் தேங்க்யூ ஓகே. இப்போ வந்து நம்ம ட்ரைசஸ் பார்த்தோம். அடுத்து வந்து செஸ்ட்டுக்கு என்ன ஒர்க் அவுட் பாரில் இருக்குது அப்படி பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா. இப்போ வந்து செஸ்ட்டுக்கு என்ன ஒர்க் அவுட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாரில் வந்து இந்த 2 கம்பி இருக்கு பார்த்திங்கன்னா அந்த 2 கம்பியில் நின்றுக்குங்க ரெடியாக. நல்லா வந்து கொஞ்சம் பாடி வந்து ரைட் ரவுண்ட் பண்ணிக்கிங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா இது பண்ணணும், நல்லா உள்ளே வந்து உள்ளே போகணும். இந்த இடத்துல நல்லா ஃபில்லாக ஃபின் ஆகும். வேற லெவல் ஒர்க் அவுட். நம்ம ஜிம்மில் வந்து வெயிட் கஷ்டப்பட்டு வெயிட் தூக்கி இது பண்ணுறதுக்கு இந்த வேற லெவல் ஒர்க் அவுட் சரியா. நம்ம ஃபுல் பாடி வெயிட் போட்டு பண்ணுறோம், ஃபுல் எஃபெக்ட் நம்ம சீக்கிரமாக எஃபெக்ட் கிடைக்கும், நல்லா ஸ்டாண்டர்டாக நிற்கும். ஜிம்லனா 1 month இப்போ திறந்து போய்க்கு அப்படின்னா ஒரு வாரம் லீவ் விட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து உடம்புல சீக்கிரம் குறைஞ்சிரும் சரியா. இது வந்து இப்போ கிடையாது, மெதுவாக ஏறும். ஆனால் வந்து நம்ம நல்லா பவர்ஃபுல்லான ஒர்க் அவுட், ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த்துக்கும் நல்ல ஒர்க் அவுட் ஆனது, செஸ்ட்டு நல்ல ஒர்க் அவுட் சரியா. இது பண்ணிட்டு இருங்க. இது வந்து 10 reps பண்ணுங்கள். இப்போ வந்து இது பண்ணோம் இல்லையா, இது என்ன பண்ணும் போது என்ன பார்த்தீங்கன்னா இந்த 2 கையும் வந்து ஒட்டணும் நல்லா. ஒட்டும் போது தான் நமக்கு வந்து ஃபுல் இந்த மசில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பிரேக் ஆகும். பிரேக் ஆகிட்டு வேற எல்லாம் ஃபுல்லாக வந்து ஜஸ்ட் சைடு இந்த சைடு ஜஸ்ட் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஃபுல்லாக எஃபெக்டாக இருக்கும். அண்டு ஜஸ்ட் மசில் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பண்ணவங்க நல்லா வச்சுங்க, முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் ட்ரை பண்ணி இந்த 2 elbow கொண்டு வந்து ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு 10 counts. அடுத்து என்ன குரூப் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி 2 இருக்கு பார்த்திங்கன்னா 2 கம்பி இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணும். இதுவும் செஸ்ட்டு தான். இந்த பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு செஸ்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாக வெளியே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக எஃபெக்ட்டாக இருக்கும். இது பண்ணும்போது இந்த சைடு செஸ்ட் நல்லா செஸ்ட்டு கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பாடியெல்லாம் ஃபுல்லாக வைட் ஆயிரும் ஓகேவா. நல்ல ஒர்க் அவுட். இது வந்து 10 counts பண்ணுங்கள். இந்த மாதிரி முடிஞ்சாலும் உங்களை எவ்வளோ ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி இறங்க முடியுமோ அந்தளவுக்கு முடிஞ்ச ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 10 counts 15 reps இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள், இல்லைனா 15 reps கணக்கில் பண்ணுங்கள் ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த வந்து செஸ்ட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் தான். இந்த மாதிரி இது பண்ணும்போது செஸ்ட்டுக்கு ஆம்ஸு ஷோல்டருக்கு மூணு சேர்த்து பண்ணுவோம் சரியா. இந்த மாதிரி சிங்கிள் பார்ல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி 2 sides ஏற்றி சைடு மாற்றி பண்ணுறோம் ஓகேவா. இது நல்லா எஃபெக்டான ஒர்க் அவுட். சிங்கிள் பார்ல பண்ணுறது இதில் பண்ணுறோம், டபுள் பார்ல பண்ணுறோம் நம்ம ஒர்க் அவுட் ஓகேவா. நெக்ஸ்ட்டு செஸ்ட்டுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன் எடுக்குங்க சரியா. இப்போ இறங்கும் போது பார்த்திங்கன்னா செஸ்ட் வந்து 2 கால் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செஸ்ட் மட்டும் தான் ஃபுல்லாக இருக்கணும், பாடி இறங்கக்கூடாது சரியா. பாடி மேலே தான் இருக்கணும், செஸ்ட் மட்டும் தான் ஃபுல்லாக பார்க்கணும். இது பண்ணும்போது நம்ம சாதாரண செஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுவோம் ப்ரிசஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட இது வேற லெவல் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த செஸ்ட் மசில் ஃபுல்லாகவே வைட வெறியறதுக்கும் சரி, அண்ட் அப்பர் லோவர் செஸ்ட் ஃபுல்லுங்களா, அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஃபுல் எஃபெக்டாக இருக்கும். நல்ல ஒர்க் அவுட் ஒர்க் தான். இது வந்து 10 counts பண்ணுங்கள் சரியா. 10 counts பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களுக்கு முடிஞ்சாலும் பண்ணுங்கள், உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுங்கள்.
இப்போ தான் நம்ம பாரில் முக்கியமான ஒர்க்கவுட் பார்க்க போகிறோம். என்ன ஒர்க்கவுட்னா இப்போ ஜம்ப் பண்ணி போக இல்லையா, அந்த ஒர்க்கவுட் வர போகிறோம். இது வந்து என்ன பார்த்தீங்க, என்ன பார்ட்ஸ் ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, செஸ்ட்டுக்கு, விங்ஸுக்கு, ஷோல்டருக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த ஒர்க்கவுட் ஒரே ஒர்க் அவுட் பண்ணுறோம். சரியா, வேற லெவல் ஒர்க் அவுட். நம்ம ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த்தை சேர்த்து நம்ம ஜம்ப் பண்ணி போகும்போது நமக்கு வந்து எல்லா பார்ட்ஸுமே நம்மளை ஃபுல்லாக ஒர்க் ஆகும், நம்ம பாடி ஸ்ட்ரென்த் எல்லாமே ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும். இது பிகினிங்கில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட் நம்ம வந்து வெறுங்கில் பண்ணிடுவோம். நம்ம வந்து நாங்கள் பண்ணி பழகணும்னால வெறுங்கில் பண்ணுறோம். நீங்கள் பண்ணாத என்ன பண்ணாமல் ஃபஸ்ட் பிகினிங் பண்ண என்ன பண்ண மாத்திரம், வாட்டர் பாட்டில் வந்து ரெண்டை கட் பண்ணிவிட்டு, சரியா, சின்ன சின்ன பீஸாக இருக்கும், அந்த பீஸை வந்து ரெண்டு கையில் வச்சுக்கிட்டு அப்படின்னா இப்படி போகும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கை வந்து கிரிப் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக வலிக்கு வலிக்கு போகிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினிங் பழகிறதுக்காக அந்த பண்ணலாம், பழகி முடிச்சவங்க வெறும் கையில் பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏறின கூட பண்ணக்கூடாது பண்ணுங்க, சரியா, அந்த மாதிரி ஏறி கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்லோவாக இறங்கிட்டு ஜம்ப் பண்ணி போங்க. சரியா, இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி வாங்க. பண்ணும்போது ஒரு சில என்ன தப்பு பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, காலையிலேயும் ஜம்ப் பண்ணி போவீங்க, குதிச்சு போவீங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரியா, அந்த மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கையும் இது பண்ணியா, செஸ்ட் மட்டும் கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கணும், அந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா, இது வந்து எத்தனை செட் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 4 செட்டு 5 செட்டு பண்ணலாம், உங்களால் எவ்வளோ மணி பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஃபுல்லான ஒர்க் அவுட். சரியா, இந்த ஷோல்டருக்கு சரி, செஸ்ட்டுக்கு அண்ட் விங்ஸுக்கு ரொம்ப இதாக இருக்கும். விங்ஸ் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னாவே உங்கள் விங்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சிங்கிள் பாரில் வந்து என்ன பண்ணுவோம்னா, புல்ஸ் எடுப்போம். சரியா, புல்ஸ் எடுக்கும்போது செஸ்ட் பண்ணுவோம். இது இதே வந்து நம்ம டபுள் பாரில் பண்ணலாம், சிங்கிள் பாரில் வந்து இந்த மாதிரி டபுள் பாரில் பண்ணலாம். சரியா, செஸ்ட்டுக்கு வந்து பண்ணலாம். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம சிங்கிள் பாரில் பண்ணுறது இதே இதில் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு 10 reps இல்லைன்னா 15 reps உங்களால் எவ்வளோ முடியுமோ அதில் பண்ணுங்கள். பண்ணும்போது கீழே வந்து காலை மடக்கி வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம செஸ்ட்டுக்கும் ட்ரைசர்ஸுக்கு என்னென்ன ஒர்க் அவுட்லாம் இருக்குது அது ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணுறோம்னா, இந்த விங்ஸுக்கு என்ன ஒர்க் அவுட்டில் பார்லாம் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி ரெண்டு பார் இருக்கும், சிங்கிள் ஒரு பார் கை வச்சுக்கோங்க, ரெண்டு கை வச்சுக்கோங்க. கொஞ்சம் கை வைக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் வைடாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம நார்மலாக சொல்கிற அளவுக்கு இருக்கிறதோட கொஞ்சம் ஒரு ஜான் கொஞ்சம் வைடாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா விங்ஸுக்கு வந்து ஒர்க் அவுட் இருக்கும். ஓகேவா, பார்த்துக்குங்க. பண்ணும்போது அந்த மாதிரி இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பீனில் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். சரியா, முதல்ல எவ்வளோ கையில் வைடாச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபுல் எஃபெக்ட் விங்ஸுக்கு வந்து விரியறதுக்கு. சரியா, இந்த லேட்டு வந்து ஃபுல்லாக நான் இதாகணும். இப்போ வந்து நம்ம செஸ்ட்டுக்கு, ட்ரைசெப்ஸுக்கு அண்ட் லாட்டுக்கு என்னென்ன ஒர்க் அவுட்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஷோல்டருக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன். சரியா, இந்த மாதிரி இந்த கொஞ்சம் வைடாக வச்சுக்கங்க. சரியா, பொசிஷன் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் காலை வந்து கொஞ்சம் வைடாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கையை கொஞ்சம் வச்சுக்கோங்க, உள்ளே போகிறீங்க. சரியா, உள்ளே போயிட்டு நம்ம தலையை கொண்டு வந்து இந்த உள்ளே எடுக்கிறோம். சரியா, புஷ்ஸ் எடுக்கிற மாதிரி தான், புல்அப்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இதை பண்ணுறோம். ஓகேவா, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக சொல்கிற ஆகும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் சரியா, இந்த ரெண்டு பேர் கை வச்சு கால் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணலாம். சரியா, இந்த மாதிரி இது பண்ண மாதிரியே தான், கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி ஷோல்டருக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா, வயிற்றுக்கு என்னென்ன ஒர்க் அவுட்லாம் இருக்குது, இந்த டபுள் பால் வந்து ஆப்ஸுக்கு ஒர்க் அவுட்டுக்கு என்னென்ன இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க் அவுட். இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் பிகினிங்கில் பண்ணும்போது இல்லை இருக்கட்டும் பண்ணு பிகினிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா, கொஞ்சம் பார்த்து காலை பேலன்ஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகேவா, இது வந்து எல்லாராலும் ரொம்ப கஷ்டமான ஒர்க் அவுட் தான். இது வந்து கொஞ்சம் பண்ணி பழட்டிங்க அப்படின்னா, இதோட ஒரு சூப்பரான ஆப்ஸ் ஒர்க் அவுட்டு வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பண்ணுறது வந்து இந்த ரெண்டு சைடு இந்த ஆப்ளிக் மசில்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. சரியா, இது வந்து காலை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்துருந்தேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, வந்து ஆப்ஸ் வந்து 4 ஒர்க் அவுட் சொன்னேன் இல்லையா, இப்போ இது வந்து
முன்னாடி பார்த்தது வந்து ஒரு டைப் ஒர்க் அவுட்டு சரியா. இப்போ அடுத்து வந்து மூணு ஒர்க் அவுட் வந்து சொல்லி காட்டுறேன் சரியா. பேலன்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கை வச்சுக்கேன், கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கை வந்து வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணலாம். இது வந்து லோவர் ஆப்ஸ்க்கு ஒர்க் அவுட்டு சரியா. எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிகினிங்ல பண்ணும் கஷ்டமாக இருக்கு இல்லையா, அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பண்ணி முடிச்சு பழகின பிறகு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட் அந்த காலத்தில் நல்லா தூக்கிங்க, தூக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது பண்ணலாம். ஒன்று நாலு இது ஒரு டைப் ஆஃப் ஒர்க் அவுட்டு. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து சரியா இந்த மாதிரி போய் கை வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் அவுட்டு. இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நாலு டைப்பான ஆப்ஸ் ஒர்க் அவுட் இருக்குது இந்த பார்ல இருக்குது ஓகேவா, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கூட என்ன பார்த்தோம்னா நம்ம டபுள் பாரில் வந்து என்னென்ன ஒர்க் அவுட்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் வந்து எந்த மாதிரி பண்ணலாம் அதையும் ஃபுல்லாக பார்த்தோம் ஓகேவா. அந்த ஒர்க் அவுட்லாம் ஃபுல்லாக பண்ணுங்கள். மோஸ்ட்லி நம்ம ஜிம்முக்கு போக தேவையில்லை, மோஸ்ட்லி எல்லா பாடி தேவையான எல்லா ஒர்க் அவுட்டுமே பாரில் இருக்குது. நீங்கள் பார் கம்மி மட்டும் ஒரு 15 days பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜிம்முக்கு போய் நீங்கள் பண்ணுறதை விட இது வந்து டபுள் மடங்கு ஃபுல்லாக நமக்கு எஃபெக்ட் இருக்கும். அண்ட் நல்லா பசிக்கும், நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த்து பாடி ஸ்ட்ரென்த்துக்கு சேர்த்து எல்லா சேர்த்துமே நல்லா ஃபுல்லாக ஒர்க் அவுட் இருக்கும் ஓகேவா. இதெல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. இந்த வழி பிடிச்சப்போ லைக் பண்ணிருங்க, மறக்காம பொறுத்து ஃபிட்னஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நான் நிறைய வழி போட்டுருக்கோம், எல்லா வழியும் தொடர்ந்து பாருங்கள். எல்லா வழியும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னு சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல சூப்பராக நோட்டை நெக்ஸ்ட் சந்திப்போம். அதே உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அட்டனி அண்ட் ஆல்பர்ட் இதே போல சூப்பராக நோட்டை நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை கைஸ், சியர்ஸ்.